நன்றி. மாண்புமிகு ஈ.ஆர். ஈஸ்வரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு பண்பாட்டை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வியின் மீது முதலிலே அந்த முறையின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள். நுழைவுத் தேர்வு ஒவ்வொன்றாக வர வர படிக்க பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் மீது இருக்கின்ற மரியாதை குறைகின்றது. பயிற்சி நிலையங்கள் மீதுதான் இன்றைக்கு மரியாதை அதிகமாகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஆசிரியர்களுடைய கட்டுப்பாட்டிலே மாணவர்கள் வருவது கிடையாது. நாமக்கல் மாவட்டத்திலே ஒரு மாணவனும் மாணவியும் ஒரு பள்ளியிலே வகுப்பறையை பள்ளியறை போல நினைத்து அங்கு தகாத சில செயல்களிலே ஈடுபடுகின்றார்கள். ஒரு ஆசிரியை அதை கண்டிக்கிறார். அந்த கண்டிப்பதை கண்டித்து மாணவ மாணவிகளுக்கு உளவியல் ரீதியாக ஆசிரியர்கள் மீது மதிப்பு குறைகிறது என்பதைத்தான் நான் சொல்ல வருகின்றேன். அதனால இந்த நுழைவுத் தேர்வு என்பது எதிர்காலத்திலே நம்முடைய மாணவர்கள் ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு தலைமுறையை வளர்த்தக்கூடிய அந்த நிலையிலே இன்றைக்கு செல்லு கொண்டிருக்கிறது. அதனால இந்த தாக்குதல் என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நுழைவுத் தேர்வு என்ற ஒரு விஷயத்திலே கடுமையான அந்த எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த வழியிலே இந்த தீர்மானம் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றார். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சருடைய தீர்மானத்தை மனதார நெஞ்சார வரவேற்கின்றோம். வாழ்த்துக்கள். மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லால் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாநிலங்களின் உரிமைகள் மீது ஒன்றிய அரசு சர்ஜிக்கல் அட்டாக் என்று சொல்வார்கள், துல்லிய தாக்குதலை நடத்தி வருகிறது. அதில் மிக முக்கியமாக கல்வித்துறையில் அவர்கள் தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டை மையமாக வைத்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. என்ன காரணம் என்றால், தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள், கிராமப்புற மக்கள் கல்வியிலே முன்னேற்றம் அடைந்திருக்கின்றார்கள். நீட் கிடையாது, இப்போது இருக்கக்கூடிய கியூட் கிடையாது, எந்த நுழைவுத் தேர்வும் கிடையாது. ராமேஸ்வரம் தீவில் ஒரு மீனவர் குடும்பத்தில் பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அங்குள்ள அரசு பள்ளியில், ராமநாதபுரத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில், திருச்சியில் செயின்ட் ஜோசப் கல்லூரியில படித்து இந்தியாவுடைய மிஸ்ஸைல் மேன் என்று பெற்றிருக்கார்னா அவர் எந்த நீட்டையும் எழுதல, எந்த கியூட்டையும் எழுதல. வாணியம்பாடிக்கு அருகில் இருக்கக்கூடிய செத்தியப்பனூர் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு சாதாரண கொத்தனாருடைய மகன் அங்குள்ள இஸ்லாமியா உயர்நிலை பள்ளியிலும் இஸ்லாமியா கல்லூரியிலும் படித்து மிக சிறந்த கல்விமானாக உயர்ந்தார் பேராசிரியர் முனைவர் மு அனந்த கிருஷ்ணன். எந்த நீட்டையும் எழுதல, எந்த கியூட்டையும் எழுதல, எந்த நுழைவுத் தேர்வும் எழுதவில்லை. இந்த நுழைவுத் தேர்வுகள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் தமிழ்நாட்டில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட் உயர்கல்வியில அதிகமாக எதிர்க்கின்றோம் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கல்வி சென்றடைய வேண்டும் என்பதற்கு ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்து வரக்கூடிய முதலமைச்சர் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கின்றார். இதை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்கின்றோம். நீட்டையும் ஒழிக்க வேண்டும், கியூட்டையும் ஒழிக்க வேண்டும். அதற்காக அனைத்து தமிழக கட்சிகளும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று கேட்டு விடை வருகின்ற. நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 12ஆம் வகுப்பு வரை அல்லும் பகலும் அயராது படித்து தன் திறமையை காட்டுகின்ற மாணவர்களுக்கு புதிதாக கியூட் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தி இருப்பது வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயலாகும். ஏற்கனவே நீட் போன்ற நுழைவுத் தேர்வை ஏற்படுத்திய கொண்டு வந்த ஒன்றிய அரசு புதிதாக இந்த கியூட்டை கொண்டு வந்திருப்பது நம் மாணவ செல்வங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையும். அதேபோல் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிப்பில் சொன்னது போல், தீர்மானத்தில் சொன்னது போல், தனியார்
பயிற்சி நிறுவனங்களை ஊக்குவிப்பது போல் இது இருக்கின்றது. ஆகவே இதை முளையிலேயே கிள்ளி எறுவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும், அதுவும் கடைக்கோடி கிராமத்தில் வாழ்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்காக சமூக நீதியை பாதுகாக்கும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. கழக நிதி மானியத்தின் கீழ் செயல்படும் அனைத்து மத்திய பல்கலைக்கழகங்களிலும் இளங்கலை உள்ளிட்ட அனைத்து பட்டப்படிப்புகளுக்கும் பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வை இன்றைக்கு ஒன்றிய அரசு கட்டாயப்படுத்தியிருப்பது வருங்காலத்தில் தமிழகத்தில் உள்ள இந்திய நாட்டில் அனைத்து அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் மற்றும் அரசு உதவி பெறுகின்ற பல்கலைக்கழகங்களில் இந்த பொது நுழைவுத் தேர்வை நுழைப்பதற்கான முன்முயற்சி தான் இந்த கியூட் தேர்வு என்பது. இன்றைக்கு நாடு முழுவதும் மாநில அரசுடைய பாடத்திட்டத்தில் பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் பல்கலைக்கழகங்கள் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வந்த நிலையில் இன்றைக்கு பொது நுழைவுத் தேர்வின் மூலமாக இன்றைக்கு பல்கலைக்கழகத்திலே இன்றைக்கு மாணவர் சேர்க்கை என்பது இன்றைக்கு நீட்டை கொண்டு வந்து எவ்வாறு கிராமப்புற மாணவருடைய மருத்துவ படிப்பை கல்வி கனவை ஒன்றிய அரசு சிதைத்தது, அதே போல இன்றைக்கு பல்கலைக்கழகங்களுக்கு பொது நுழைவுத் தேர்வு என்பது கிராமப்புற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மாணவருடைய இளங்கலை மற்றும் உயர்கல்வி படிக்கின்ற கனவை சிதைக்கின்ற செயல். இது சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கின்ற செயல். இன்றைக்கு சமூக நீதிக்காக மாநில உரிமைக்காக இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் குரல் எழுப்பாத நிலையில் இன்றைக்கு டெல்லியை நோக்கி தமிழகத்திலிருந்து நம்முடைய மாநில முதலமைச்சருடைய குரல் என்பது சமூக நீதியையும் அதே போல மாநில உரிமைகளையும் நிலைநாட்டும் வகையில் ஒன்றிய அரசுடைய அனைத்து மத்திய பல்கலைக்கழகங்களிலும் இந்த பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசு கொண்டு வந்திருக்கின்ற தனி தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் மா சின்னத்துறை அவர்கள். 2022-23 ஆண்டுக்கு கல்வியாண்டில் அனைத்து மத்திய பல்கலைக்கழகங்களிலும் பொது நுழைவுத் தேர்வு நடைபெறும் என்று அறிவித்திருப்பது ஆபத்தானதாகும். மாநில பல்கலைக்கழகங்கள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் விரும்பினால் மாணவர் சேர்க்கையை நடத்தி கொள்ளலாம் என்ற அறிவிப்பு கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஆபத்தானதாகும். விளிம்பு நிலை ஏழை எளிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்கான தகுதி என்பதே இழந்து விடுவார்கள். இத்தகைய முயற்சிகளை மோசமான தலையீடுகளை ஒன்றிய அரசு முயற்சிக்கிற போதெல்லாம் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக நம்முடைய சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வருவது மிகச்சிறப்பாகும். இந்த தீர்மானத்தை முழுமனதோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் ஆதரிக்கிறோம். நேற்றைய முன்தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கேரளாவில் கண்ணூரிலே பேசியிருக்கக்கூடிய பேச்சு இந்தியாவின் மதச்சார்பின்மையின் அடையாளமாக கண்ணூரிலே பேசியிருக்கிற பேச்சு இந்தியாவே வெளித்தள செய்திருக்கிறது என்கிற அடிப்படையில் அந்த பேச்சு இந்தியாவில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்கு அடித்தள வகுக்கும் என்கிற அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள் பேசிய போது ஒரு பள்ளியை குறிப்பிட்டு மாணவர்கள் வகுப்பறை பற்றி பேசிய அந்த வார்த்தைகள் அனைத்தும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. நான் பேசியது உட்பட மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம் மாநிலங்களின் உரிமையை பாதுகாக்கிற கருத்தியல் அடிப்படையிலும் பல்கலைக்கழகங்களின் தனித்தன்மை மற்றும் பல்கலைக்கழகங்களின் இறையாண்மையை பாதுகாக்கிற கருத்தியல் அடிப்படையிலும் பள்ளி கல்வியின் பன்முகத்தன்மையை பாதுகாக்கிற வகையிலும் அமைந்திருக்கிறது இந்த தீர்மானம். நிறைவாக அவர் முன்மொழிந்து நிறுத்திய போது மனதுக்குள் இதுதான் திராவிட மாடல் என்று நானே சொல்லிக் கொள்ளுகிற அளவிற்கு இந்த அவையை மாத்திரமல்ல, தமிழ் நாட்டை மாத்திரமல்ல, இந்தியாவை வழிநடத்தக்கூடிய ஒரு கருத்தியல் ஆளுமையோடு
முதல்வர் முன்மொழிந்திருக்கிற இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் 100 விழுக்காடு வரவேற்கிறோம். நாம் அறிவோம், நீட் தேர்வு என்பது பல்வேறு உரிமைகளை பறிப்பது மாத்திரமல்ல, அதன் நடைமுறைகளில் பெரும் கணனிகளை அடிப்படையாக கொண்ட தேர்வாக, தேர்வு மையங்களை நோக்கி நகர வேண்டிய தேர்வாக அமைகிறது. ஆகவே இந்த தேர்வும் இத்தகைய நெருக்கடியை தரும் என்பதிலே மாறுபட்ட கருத்தில்லை. நிறைவாக சொல்ல விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாநிலத்திற்கான ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரின் பொறுப்பு நியமனம் என்பதில் மாநில அரசின் ஆளுகைக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மத்திய பல்கலைக்கழகங்களில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பல துறைகளில் வெறும் 10 விழுக்காடு மாணவர்கள் கூட இல்லை என்பதை இந்த அவையின் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே மத்திய பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் மாநிலத்திற்கான பங்கை கேட்டு பெறுகிற முயற்சியில் இருக்கிற தமிழகம், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற